கோகிலிலே காற்று வந்து மோதுதம்மா முத்து மாரியுந்தன் அருள் நாமம் ஓதுதம்மா மூங்கிலிலே காற்று வந்து மோதுதம்மா முத்து மாரியுந்தன் அருள் நாமம் ஓதுதம்மா வேங்கிளவேனில் வந்து வீசுதம்மா வேங்கிளவேனில் வந்து வீசுதம்மா முத்து மாரியுந்தன் திருப்புகளை பேசுதம்மா மாரியுந்தன் திருப்புகளை பேசுதம்மா மூங்கிலிலே காற்று வந்து மோதுதம்மா முத்து மாரியுந்தன் அருள் நாமம் ஓதுதம்மா திருவீதி வருகையிலே ஆரணினி திருவீதி வருகையிலே எங்கள் ஊரினிலே அருள் வெள்ளம் ஆயுமம்மா ஊரினிலே அருள் வெள்ளம் ஆயுமம்மா பாரினில் எளியோர்க்கு தாய் நீ பாரினில் எளியோர்க்கு காக்கும் காரணியே முன்னை வினையாவம் தீர்த்தனுக்கு உன்னை பாட வர மீந்தவளே முன்னை வினையாவம் தீர்த்தனுக்கு உன்னை பாட வர மீந்தவளே கன்னி தமிழாலே பாதொடுத்து காதலோடு உன்னை பாடுகையில் கன்னி தமிழாலே பாதொடுத்து காதலோடு உன்னை பாடுகையில் மூங்கிலே காற்று வந்து மோதுதம்மா முத்து மாரியுந்தன் அருள் நாமம் ஓதுதம்மா அமர்ந்தவளே ஆவரம் பெட்டியிலே அமர்ந்தவளே உந்தன் அருட்கரம் நீட்டியம்மை அணைத்தவளே உந்தன் அருட்கரம் நீட்டியம்மை அணைத்தவளே தாவரம் என கேட்கும் அடியவர்க்கே தாவரம் என கேட்கும் அடியவர்க்கே பெரும் பயன் விளைக்கும் பேரருளை ஈந்தவளே பயன் விளைக்கும் பேரருளை ஈந்தவளே அல்லும் பகலும் அமை அரவணைத்து அள்ளிக்கரம் சேர்த்து முன்னடியில் அல்லும் பகலும் அமை அரவணைத்து அள்ளிக்கரம் சேர்த்து முன்னடியில் உள்ளும் பகையாவும் ஓடிவிட தெள்ளு தமிழாலே பாடுகையில் உள்ளும் பகையாவும் ஓடிவிட தெள்ளு தமிழாலே பாடுகையில் மூங்கிலே காற்று வந்து மோதுதம்மா முத்து மாரியுந்தன் அருள் நாமம் ஓதுதம்மா மூங்கிலே
எதுவும் இல்லை அம்மா தாயே உன் செயல் அன்றி எதுவும் இல்லை அம்மா நோய் பிணிகள் தீர்க்கவரும் ஔடதமும் நீதான் அம்மா நோய் பிணிகள் தீர்க்கவரும் ஔடதமும் நீதான் அம்மா ஆய கலைகள் அனைத்தும் உணர்விக்கும் எங்கள் அம்மை ஆய கலைகள் அனைத்தும் உணர்விக்கும் எங்கள் அம்மை
वेंकटाय नमः ओम विभुदेश्वराय नमः ओम रमाक्षजाय नमः ओम रवये नमः ओम सोम सूर्याग्निलोचनाय नमः ओम पाशांकुशधराय नमः ओम चंडाय नमः ओम शैलेन्द्र रम्या उत्तंग भैरवोत्तक मानसाय नमः श्री वल्लभाननाथमेद माणिक्य विनायक ओम हेरम्ब पंचवक्रमुक्त विनायकाय नमः நாங்கள் மாத்தளை முத்துமாரி அம்மனுடைய திருத்தலத்தில் நடைபெறுகின்ற விசேட வைபவங்களோடு இன்றைய தினம் அம்பிகைக்கு அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் தந்த வேத நாயகி உலகத்தார் வியக்கும் கற்பக வள்ளி தனிச்சுடர் நாயகியாக விளங்குகின்ற மாத்தளை முத்துமாரியம்மனுடைய திருத்தலத்தில் நடைபெறுகின்ற ரத உற்சவ நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். உண்மையில் கருணையே வடிவமாக கற்பக வெள்ளியாக இருக்கின்ற அனே முத்துமாரியானவள் இப்போது வசந்த மண்டபத்திலே பூஜைகள் நடைபெறுகின்றது. அந்தன சிவாச்சாரியார் ஐயா அவர்களுடைய சமஸ்கிருத மந்திர உச்சாடனத்தோடு அம்பிக்கு விசேட வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். கணங்களுக்கெல்லாம் கணபதியாக விளங்குகின்ற பஞ்சமுக நாயகன் அருகிலே இருக்க தந்தைக்கு உபதேசம் செய்த சுவாமிநாதன் என்று போற்றப்படுகின்ற முருகப்பெருமான் ஆறு முகங்களோடு ஆறு கரங்களோடும் காட்சி தருகின்ற அற்புதமான காட்சியையும் அன்னை முத்துமாரி அருகிலே இருக்க அற்புதமாக வசந்த மண்டபத்திலே பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உண்மையில் வடபுலத்து நடைபெறுகின்ற கிரியைகளை ஒப்பானதாக மாத்தளை முத்துமாரி அம்மனுடைய திருத்தலத்தில் நடைபெறுகின்ற பூஜைகள் எல்லோரையும் ஒருமித்த குரலிலே பக்திபூர்வமாக இறைவனை வழிபடுவதற்கு ஏற்ற வகையிலே அமைந்திருக்கின்றது. நாதேஸ்வர வித்துவான்களுடைய தபில் காணத்தோடு இப்போது வசந்த மண்டபத்திலே பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல அடியார்கள் அம்பிகையினுடைய அருளை வேண்டி வசந்த மண்டபத்திலே எழுந்தருளியிருக்கின்ற அம்பிகையை வழிபடுகின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். சுந்தர நிற அணிந்து
சைவத்தமிழ் பண்பாட்டோடு மத்தளை முத்துமாரியம்மனுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்ற சைவ பெருமக்களை பார்க்கிறோம். நிச்சயமாக எழில்கொஞ்சும் மத்தளை நகரிலே சைவத்தமிழ் உலகத்தார் போற்றுகின்ற திருத்தலமாக இந்த திருத்தலம் அமைந்திருக்கின்றது. வசந்த மண்டபத்திலே எழுந்தருளியிருக்கிறாள் அன்னை முத்துமாரி. சைவ சமயத்திலே கிராமிய வழிபாட்டிலே முத்துமாரிக்கு முதலிடம் கொடுப்பது சைவ சமயத்தவர்களுடைய வழிபாடு. தாய் சொல்லை தட்டாத மகன் என்ற தத்துவத்தை விளக்குவதற்காகவே முத்துமாரியினுடைய அவதாரம் போற்றப்பட்டு வருகின்றது. காத்தவராயன் என்று ஒரு புதல்வனூடாக மற்றவர்கள் தாய் சொல்லை தட்டக்கூடாது என்ற தத்துவத்தை உலகத்திற்கு எடுத்து காட்டியவளனை முத்துமாரி. நிச்சயமாக மும்மாறி பொழிய வேண்டுமென்றால் அந்த முத்துமாரியை வழிபட வேண்டும் என்பது கிராமிய மக்களுடைய வழிபாட்டு தெய்வமாக போற்றப்படுபவள் இந்த முத்துமாரி. இன்று உலகங்கள் வியக்கும் அளவிற்கு அயல் நாடுகளிலே வாழுகின்றவர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களால் கூட பேசப்படுகின்ற அவளுடைய பக்தி மயத்தை நெனி சொட்ட சொல்லுகின்ற தன்மையை அவள் இன்று உலகத்துக்கு வியப்பூட்டி காட்டிய அன்னையாக மாத்தளை முத்துமாரி அம்மாள் திகழ்கின்றாள். கற்பக பள்ளிக்கு அலங்காரமாக மாலைகள் அணிந்து தங்கம் ஒட்டியானம் வைதூரியம் போன்ற மலர்களினாலையும் எத்தனை வகை வகையான மலர்களாலும் அன்னைக்கு அலங்காரம் செய்யப்பட்டிருக்கின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். உனையல்லால் ஒருவரை நான் நம்புகிறேன், பின்னை ஒரு செல்வம் வேண்டுகிறேன், அம்மா தரணியால வந்த தயாபரியே என்று அவளுடைய நாமத்தை சொல்லி வசந்த மண்டபத்திலே எழுந்தருளியிருக்கின்ற அன்னையை அன்பர்கள் வழிபடுகின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். நிச்சயமாக 14 கோடி உலகமும் ஆளுகின்ற நாயகி அவளின்றேல் அனுபவம் அசையாது, சக்தியின்றேல் சிவமில்லை, சிவமின்றேல் சக்தி இல்லை என்ற தத்துவத்தை உணர வைத்த நாயகி உமையொரு பாகனாக சிவனோடு தனக்கொரு பாகம் வேண்டி அவனருகே தானம் வந்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்த நாயகி அல்லவா. விண்ணும் மண்ணும் போற்றுகின்ற வேத நாயகி என்று மாத்தளை என்ற கிராமத்தில் என்ற நகரத்திலே சிறந்து விளங்குகின்ற பெரும் வர்த்தகர்கள் வாழுகின்ற, குறிப்பாக தமிழ் வர்த்தகர்கள் வாழுகின்ற ஒரு புண்ணிய பூமியிலே சைவ பெருமக்கள் வாழுகின்ற ஒரு திருத்தலமாக என்று திகழ்கின்றது இந்த மாத்தளை முத்துமாரியம்மன். நிச்சயமாக பார்க்கின்ற போது எல்லோருடைய உள்ளத்தையும் ஒரு கணம் திசை திருப்போதாக அலங்கார நாயகியினுடைய திருத்தலம் அமைந்திருக்கின்றது. நாங்கள் வாசக்கோபுரத்திலே பார்த்திருக்கிறோம். கமுகு கட்டி கோலாகலமாக மக்களை வரவேற்பதற்காக பக்தர்கள் புடைசூழ அன்னையானவள் அழித்தலின் பொருட்டு ஆணவம் ஜென்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற மும் அலங்களை அழித்து எம்மை நல்வழிப்படுத்துவதற்காக சைவ பெருமக்களை தன்னறைவோடு வை மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக தேரிலே என்னை எழுந்தருள இருக்கிறாள். ஆமாம், அந்தன சிவாச்சாரியார் ஐயா அவர்களுடைய கைகளிலே வைக்கப்பட்டிருந்த அந்த புஷ்பம் முத்துமாரி அம்பாளுக்கு சொரியப்பட்டு இப்போது அம்பாளை ஆரார்த்தனம் செய்கின்ற நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பக்கதுணையாக பல சிவாச்சாரியார்கள் அருகிலே அமைந்திருக்க அன்னையானவள் கோலாகலமாக இந்த மாத்தளை முத்துமாரியுடைய திருத்தல சிறப்பிக்கும் அளவிற்கு அவளுடைய பூஜைகள் இனிதே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அன்பர்களே, நிச்சயமாக எல்லோருடைய வாழ்விலும் நல்ல எதிர்காலம் சுபிட்சமும் வாழ வேண்டும். எதிர்காலத்தோடு கூடிய வாழ்க்கை நெறி நல்ல முறையிலே எமக்கெல்லாம் அமைந்திருக்கின்றது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனிலும் கூங்குருடு சுபிடுபோரின்றி பிறத்தல் அரிதென ஔவை மூதாட்டி சொன்ன அமுதமொழி கிணங்க மானிட பிரபி எடுத்த நாங்கள் இந்த பிறத்திற்கரிய பிரபியிலே நல்ல கிரமங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோட்பாடே ஆலய வழிபாடாகும். அந்த ஆலய வழிபாடு
உடன் தொடர்புபட்டு நாங்கள் வருகின்ற போது எங்களுடைய மனம் ஒருநிலைப்படுகின்றது. நல்ல கருமங்களை செய்ய மனம் எத்தடிக்கின்றது. மனமது கோயிலாக நாங்கள் பாவனை செய்து நல்ல கருமங்களை ஆற்றுவதற்காகத்தான் இந்த ஆலயத்தை நாங்கள் நாடி வருகிறோம். ஆலயம் என்று சொன்னால் ஆன்மா லஜிக்கின்ற இடம் என்று பொருள்படும். நிச்சயமாக இப்போது பஞ்சாலதி தீபம் அந்தன சிவாச்சாரியார் ஐயா அவர்களுடைய ஆமாம் அற்புதமாக மாத்தளைதனில் குடிகொண்டு அருளாட்சி செய்கின்ற அம்பிகைக்கு இப்போது பஞ்சாலாத்தி தீபம் சிவாச்சாரியார் ஐயா அவர்களினாலே அர்ப்பணம் செய்யப்படுகின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். எல்லோருடைய வாழ்விலும் சுபிட்சமான எதிர்காலம் வேண்டி அன்னையவளுக்கு பஞ்சாரார்த்தி தீபம் காட்டப்படுகிறது. அரோகராகின்ற அந்த கோஷ ஒளியோடு அந்த பக்தர்களுடைய பக்திமயமான அந்த நெலி சொட்டுகின்ற அந்த அடியவர்களை பார்க்கிறோம். உண்மையிலே இன்றைக்கு மாத்தளை நகரமே களை கட்டி இருக்கிறது. இன்றைக்கு அடியவர்கள் எல்லோரும் புலாங்கிதம் அடைகிறார்கள். ஏனென்று சொன்னால் ஊரிலே நாம் எல்லோரும் கூடி ஒரு தேர் இழுக்கின்றோம். அது ஒரு தேரல்ல, பஞ்சரதமாக அன்னையுடைய திருவாசலிலே வீதி உலா விரை இருக்கிறது. அன்பர்களே, உண்மையில் கருணையே கற்பகவல்லியாக விளங்குகின்றவள் அன்னை முத்துமாரியானவள். எத்தனையோ பேர்களுக்கு அற்புதங்கள் செய்த நாயகி, அடியவர்கள் தேடி வந்து வழிபடுகின்ற நாயகி அல்லவா? அற்புதங்கள் கொண்ட நாயகியை எங்களுடைய அரணாரை திண்டனிட்டு வழிபட்டு அவளுடைய அருளையும் நாங்கள் வேண்டுகிறோம். நிச்சயமாக அவளன்றேல் இந்த உலகத்தில் ஏதப்பா உடுக்கையின் ஓசையில் உலகமெல்லாம் படைத்தவள் அல்லவா மாரி? அப்படிப்பட்ட மாரியை வழிபட நாங்கள் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்களாக இருக்க வேண்டும். உண்மையிலே நாங்கள் பார்க்கிறோம் சிவாச்சாரியார் ஐயா அவர்கள் மிகுந்த பயபக்தியோடும் அந்த கிரியைகளை இனிதே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக சுபிட்சமான இந்த நல்லொரு நாளிலே இன்றைய நாள் எல்லோருக்கும் சைவ உலகிற்கே ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. இன்றைக்கு பல தேசம் பல இடங்களிலிருந்து கூட அன்பர்கள் இந்த திருத்தலத்தை அலங்கரித்திருக்கிறார்கள். நாயகி கபாலநாத பத்ரநாத
அன்னை மாத்தளை முத்துமாரியம்மனுடைய தேவஸ்தானத்தில் வசந்த மண்டப பூஜைகள் இனிதே நிறைவடைந்து அம்பாள் கைலை நாயகி உலகங்கள் வியக்குகின்ற உத்தமியாள் உடுக்கையின் ஓசையில் உலகமெல்லாம் படைத்தவளல்லவா இந்த மாரி. மாரி என்று சொன்னாலே மழை பொழியும். அவ்வாறு கருணையே வடிவமாக கற்பகமே ஒளிமயமாக விளங்குகின்ற அன்னை முத்துமாரி அம்பாள் இன்று வளமையை விட இவ்வாண்டு கோலாகலமாக பல வர்ண இந்தியா மலர்களினாலே அலங்கரிக்கப்பட்டு முக்கண்ணன் மைந்தன் விநாயகன் பஞ்சமுக நாயகனாக அருகிலே அமர்ந்திருக்க வள்ளி தெய்வானை சமேதராக தந்தைக்கு உபதேசம் செய்த சுவாமிநாதன் அருகிலே இருக்க அதன் அருகிலே ஆறு முகங்களோடு சரவண பொய்கையில் உதயம் செய்த முருகப்பெருமான் அருகிலே இருக்க அதற்கருகிலே சண்டேஸ்வரி அருகிலே அமர்ந்திருக்க கோலாகலமாக எங்களுடைய மாத்தளை முத்துமாரி அம்பாள் இன்னும் சொற்ப வழியிலே ரதபவனி பெற அன்பர்களே புடசூழ்ந்து பெற அம்பாள் வீதி உலா வரை இருக்கின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இப்போது வசந்த மண்டபத்திலே வெளி வீதி வருவதற்கான ஏற்பாடுகள் கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வசந்த மண்டபத்திலே இப்போது எங்களுடைய நயினை மண் ஈன்றெடுத்த கலாபூஷணம் அவர்களுடைய பாமாலையை நாங்கள் செவிமடக்க இருக்கின்றோம். உனக்காக மன கோயில் கட்டி வைத்தேன், உனக்காக மன கோயில் கட்டி வைத்தேன், உன்னையே பூஜை செய்வேன் நீ இருக்க. உனக்காக மன கோயில் கட்டி வைத்தேன், உன்னையே பூஜை செய்வேன் நீ இருக்க. உனக்காக மன கோயில் கட்டி வைத்தேன், எனக்கென்று தனி வரம் நான் கேட்கவில்லை, எனக்கென்று தனி வரம் நான் கேட்கவில்லை, உனக்கெல்லா உயிர்களுமே சொந்தமம்மா, எனக்கென்று தனி வரம் நான் கேட்கவில்லை, உனக்கெல்லா உயிர்களுமே சொந்தமம்மா. உனக்காக மன கோயில் கட்டி வைத்தேன், உன்னையே பூஜை செய்வேன் நீ இருக்க. உனக்காக மன கோயில் கட்டி வைத்தேன், சினக்காமல் உயிர்களின் மேல் கண் சாய்த்தேன், சினக்காமல் உயிர்களின் மேல் கண் சாய்த்தேன், அருளை பாச்சிடம்மா அது போதும், சினக்காமல் உயிர்களின் மேல் கண் சாய்த்தேன், அருளை பாச்சிடம்மா அது போதும், தனக்கொருவர் ஒப்பில்ல சரணி தன்னில், தனக்கொருவர் ஒப்பில்லை சரணி தன்னில், தனக்கொருவர் ஒப்பில்லை தரணி தன்னில், நீ தாயல்லவோ சேகலுக்கே
தயை புரிவாய் முத்து மாரியம்மா நீ தாயல்லவோ சேகலக்கே தயை புரிவாய் முத்து மாரியம்மா உனக்காக மனக்கோயில் கட்டி வைத்தேன் உன்னையே பூசை செய்வேன் நீ இருக்க உனக்காக மனக்கோயில் கட்டி வைத்தேன் அற்புதமாக மாத்தளை முத்து மாரியம்மனுடைய அந்த பாமாலை பாடியவர் கலாபூஷணம் நயினி சுப்பிரமணியம் கனகரத்னம் அவர்களுக்கு எல்லாம் வெல்ல மாத்தளை முத்து மாரியம்மாளுடைய அருள் கடாட்சம் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றோம். கருணையே வடிவமாக விளங்குகின்ற அன்னையை பாருங்கள், இவ்வளவு அற்புதமாக உலகத்தை ஆளுகின்ற உத்தமி அல்லவா, புண்ணும் மண்ணும் போற்றுகின்ற வேத நாயகி அல்லவா, தேவாதி தேவர்களும் தொழுகுகின்ற தொழுதேத்துகின்ற உத்தமையாள் எங்கள் மாத்தளை நாயகியாள் தேரேற வருகிறாள் பாருங்கள், உன்னதமாக வருகிறாள் பாடகைக்காள் படபடன ஆடி வர இருக்கிறாள். அம்மா சந்தன பலகையிலே ஆடும் நாயகி அல்லவா, கற்பூரம் சுடர்விட்டெறிகின்ற உத்தமையாள் தேரேறி வர இருக்கிறாள். ஆணவம் ஜென்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற மும்மலங்களை அகற்றி உத்தமையால் எங்களை காத்தருள வரப்போகிறாள். வாருங்கள் வாருங்கள் மாத்தளை நகருக்கு வாருங்கள், எங்கள் நாயகியால் புகழை பாடுங்கள், அவள் புகழ் எங்கும் ஓங்க வையுங்கள். அம்மா உனையன்றி யாரம்மா துணை, நாயகியே எங்கள் மாத்தளை தனிலிருந்து அருள் கொடுக்கும் உத்தமியே, உன் அழகு காண வந்தோம் அம்மா, காஞ்சிபுர பட்டுடுத்து கலகலவனி ஆடி வர இருக்கும் தேரை காண எத்தனை அடியார் கூட்டம் தாயே உன் சன்னிதானத்தில், கோலவிழி அழகியே அம்மா கனகமணி சுந்தர நாயகியே, உன் வதனம் காண அடியார் கூட்டம் அலைகடலென மோதுதம்மா, எவ்வளவோ பல தேசங்கள் இருந்தும் கடந்து உன் சன்னிதானத்தை தேடி வந்திருக்கிறார்கள். நாயகியே சூரியன் சந்திரன் அருகிலே நீ அமர்ந்திருக்கிறாய். விண்ணும் மண்ணும் போற்றுகின்ற உத்தமையாள் பலவர்ண மாலைகள் சூடி எமக்கு வாழ்வில் சகல செல்வங்களையும் அருளுவதற்காக தேரேறி வர இருக்கிறாள், ரதமேறி வர இருக்கிறாள். அம்மா பிரம்மனுடைய ரதத்திலே நீ ஏற இருக்கிறாய், எமக்கெல்லாம் விருட்சமான வாழ்வு தர நீ தேரேற வேண்டும் தாயே. கற்பக வெள்ளியே உன் பொற்பதங்கள் சரணென்று அடைந்தவர்கள் யார் கதியானாலும் தாயே என்று அழைத்தவுடன் ஓடோடி வந்து அருளொடுக்கும் நாயகி அல்லவா, வேப்பிலையின் பாசத்தில் வேதனைகள் தீர்த்தருளும் நாயகியும் நீ அல்லவா, வேறென்ன வேண்டும் அம்மா உன்னிடம் நாங்கள். தாயே பாம்பனையில் பள்ளி கொள்ளும் நாயகியும் நீ அல்லவா, ஐந்து தலை நாகமது குடைபிடிக்க அரியணையில் அமர்ந்திருக்கும் நாயகியும் நீ அல்லவா, உன் கோலங்கள் எத்தனை கோடி அம்மா சொல்லவும் முடியுமா நாயகியே, நீ இன்று மாத்தளை தனில் இருந்து அருள் கொடுக்கும் அற்புதங்கள் கோடான கோடி மக்களின் மனங்களிலெல்லாம் உன் அற்புதம் ஓங்கி ஒலிக்குதம்மா. வேதாந்த நாயகியே விண்ணும் மண்ணும் போற்றுகின்ற உத்தமையாள் எங்கள் மாத்தளை தனில் இருந்து அருள் கொடுக்கிறாள், வாருங்கள் வாருங்கள் என்று அள்ளி வரம் கொடுக்கின்றவள் மாத்தளை முத்துமாரி அம்பாள். அன்னையே உன்னை சரணாகதி என்று அடைகின்றவர் ஏழைகள், அவர்கள் வாழ்வெல்லாம் ஒளிமயமாக்க மலையக மக்களின் வாழ்வு செழிக்க தாயே நீ தேரேறி வர வேண்டும். ஆமாம் அன்னை ஆடி ஆடி வருகிறாள், அம்மா ஆடி ஆடி வருகிறாள், அங்கைய கண்ணி அல்லவா வேற்காட்டில் வாழுகின்ற நாயகி அல்லவா இன்று எங்கள் மாத்தளை தனில் வாழுகிறாள், தாயே சரணம் என்று அடைந்தவர்க்கு வாழ்வில் வேறென்ன வேண்டும். அம்மா பெறுகிறாள் பாருங்கள், அம்மா பெறுகிறாள் பாருங்கள், மாத்தளை தனில் இருந்து அருள் கொடுக்கும் நாயகியால் வருகிறாள் பாருங்கள், தேரேற வருகிறாள் பாருங்கள், பலவர்ண பட்டுடுத்து நாயகியால் வருகிறாள், எங்கள் துயரெல்லாம் துடைத்திட நாயகியால் வருகிறாள், துன்பங்கள் நிறைந்த வாழ்விலே சுவிட்சமான காலம் கொடுக்க வருகிறாள் பாருங்கள். எங்களுடைய நயனயம் பதியிலே வந்திருக்கின்ற எங்களுடைய கலாபூஷணம் நயனை
சுப்பிரமணியம் கனகரத்னம் அவர்களுடைய செவ்வியை நாங்கள் அம்பாளுடைய அந்த நேரடி வர்ணனையை தருவதற்காக எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரையும் நாங்கள் இந்த இடத்திலே அவருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். அன்னை முத்துமாரி உலகத்திற்கு அருள் கொடுக்க வந்தவள் அன்னை முத்துமாரி. அன்னையினுடைய கடைக்கண் பார்வை நமக்கு பட்டுவிட்டால் நமக்கு நம்முடைய வாழ்வு மலர்ந்துவிடும். அந்த கடைக்கண்ணுக்கு அச்சி என்று ஒரு பேர். கடைக்கண் பாராயோ அம்மா என்பது அடியார்களின் கோரிக்கை. அச்சி என்பது கண் காசியிலே விசாலாட்சியாகவும் மதுரையிலே மீனாட்சியாகவும் காஞ்சியிலே காமாட்சியாகவும் நாகப்பட்டினத்திலே நீலாயதாட்சியாகவும் நைனையிலே நாகாட்சியாகவும் அருள்வளிப்பவள் அந்த முத்துமாரி, அந்த அம்பிகை. அம்பிகையை சரணடைந்து விட்டால் சகல செல்வங்களும் நமக்கு கிடைத்துவிடும். அதனால் என்றோ அபிராமி பட்டர் தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனந்தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயினம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குயலால் அபிராமி கடைக்கண்களே நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே அபிராமி கடைக்கண்களே. ஆம், அபிராமியினுடைய கடைக்கண்கள் பட்டுவிட்டால் எங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். இது அபிராமி பட்டரின் கருத்து. அது மட்டுமா, மணிவாசக பெருமான் முதலில் அன்னியே நினைந்து போற்றுகின்றார். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து என்கின்றார். பால் நினைந்தூட்டும் தாயினும் பார்க்க மிகவும் சிறந்தவள் இந்த அன்னை. அதனால்தான் அவருடைய திருவாசகத்தில் அம்மையே அப்பா அம்மையே அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலைய நேர்ந்தனுக்கு செம்மையேயாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவது இனியே. மணிவாசக பெருமான் தாயினும் பார்க்க சிறந்தவள் அம்பிகை என்று சொல்லிவிட்டார் அல்லவா, அதுவே நமக்கு போதும். அம்பிகை தான் அங்கே 3 வயதிலே அழுது கொண்டிருந்த ஞான குழந்தைக்கு பாலை கொடுத்தவள், ஞானத்தை கொடுத்தவள். அந்த 3 வயது பாலகன் அன்னையினுடைய பாலை அருந்தியபடியால் ஞானத்தை பெற்றது. அங்கே மதுரையிலே சமண சமயம் பரவியிருந்த காலத்திலே மங்கேற்கரசியார் அம்பிகை அந்த ஞான குழந்தையை மதுரைக்கு வரும்படி அழைக்கின்றார். ஞான குழந்தை அப்போது வேதாரண்யத்திலே அப்பரோடு கூடியிருந்த சமயம் நாளும் கோளும் கூடாததால் நீ அங்கே போக வேண்டும் என்கின்றார் அப்பர். அதற்கு ஞான குழந்தை தோழே பங்கன் பிடமுண்ட கண்டல் மிக நல்ல வீணை தடவி பாசரு திங்கள் கங்கை முடி மேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய்
புதன்வியாயன வள்ளி சனி பாம் பிறந்தோம் உடனே ஆசர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அம்பிகையினுடைய அருள் இருந்துவிட்டால் நானும் கோளும் என்ன செய்யும் என்று கேட்டு மதுரைக்கு புறப்படுகின்றார். மதுரையிலே வந்தபொழுது சமணம் பரவி இருந்தது. ஞான குழந்தை இருந்த குடிசைக்கு தீ வைத்து விட்டார்கள். அதனால் குழந்தை எம்பெருமானை வேண்ட பாண்டிமன்னனுக்கு வெப்பு நோய் உண்டாகியது. அதனை தீர்க்க மங்கையர்க்கரசியார் ஞான குழந்தையை அழைத்து போக மந்திரமாவது நேரே பாண்டவர் மேலது நேரே சுந்தரமாவது நேரே துதிக்கப்படுவதும் நேரே தந்திரமாவது நேரே சமயத்தில் உள்ளது நேரே செந்தூவர் வாயுமை பாங்கள் திரு அலவாயான் திரு நேரே என்று திருநீற்றினுடைய பெருமையை கூறி அந்த வெப்பு நோயை தீர்த்தபடியால் பாண்டிமன்னன் சைவத்துக்கு வந்தார். சைவத்துக்கு பாண்டிமன்னனை அழைத்தது இந்த ஞான குழந்தை என்றால் அது அந்த அம்பிகையினுடைய அருள்தான். அம்பிகை ஊட்டிய பால் தான் அந்த குழந்தையிலே இருந்து எல்லோரையும் சைவ மக்களை இந்து மக்களை எல்லோரையும் நல்வழி காட்டுவதற்காக உதவியது ஞான குழந்தையினுடைய அந்த திருப்பாடல். அப்படிப்பட்ட இந்த அன்னை நாகபூஷணியாகவும் காமாட்சியாகவும் விசாலாட்சியாகவும் நீலாயதாட்சியாகவும் இங்கே வருகின்ற முத்துமாரியம்மனை நாங்கள் ஒரு கணம் நினைத்து விட்டால் போதும். அவளுடைய அருள் கிட்டிவிட்டால் நமக்கு எதுவுமே வராது. அன்னையை வணங்குங்கள், அன்னையை நினைந்து நெக்குரியை பாடுங்கள், அன்னையுடைய திருநாமங்களை சொல்லுங்கள், அபிராமிப்பட்டருடைய அந்தாதியை பாடுங்கள். அன்னை ஓடோடி வந்து நம்மோடு கூட இருந்து விடுவார். அற்புதமாக அன்னை மாத்தளை முத்துமாரி அம்பாளுடைய அற்புதங்களையும் கைலை நாயகியினுடைய அற்புதங்களையும் எங்களுடைய திருப்பதிகங்கள் மூலம் சிறப்பாக விளக்கியவர் கலாபூஷணம் நயினி சுப்பிரமணியம் கனகரத்னம் அவர்களுக்கு எல்லாம் வெல்ல மாத்தளை முத்துமாரி அம்பாளுடைய அருள்கடாட்சம் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றோம். மாத்தளை தனிலிருந்து அருள் கொடுக்கின்றாள் முத்துமாரி அம்பாள். முத்தழகு நாயகியாள் முவ்வேளை எம்மை காத்திடுவாள். சரணாகதி என்று அடைந்திட்டவர் தரணியில் தடைத்திட அவளருள் கிடைத்திடும். உனக்காக மனக்கோயில் கட்டி வைத்தேன், உன்னையே பூசை செய்வேன் என நீங்கிருக்க எனக்கென்றோர் தரிவரம் நான் கேட்கவில்லை அம்மா. எம் இனத்தோர் வாழ்வென்றோ நான் கருதவில்லை அம்மா. உனக்கெல்லா உயிர்களும் சொந்தமென்றதை நான் ஒருபோதும் மறந்ததில்லை அம்மா.
அதுபோல் எல்லோருடைய வாழ்விலும் நன்மைகள் கிடைக்க நாயகியே அருள் செய்ய வேண்டும் என எல்லாம் மெல்ல மாத்தலை தனியில் இருக்கும் அருள் நாயகியிடம் அன்பர்கள் குறையிறஞ்சுகின்ற அற்புதமான காட்சியை பார்க்கின்றோம். சுவிதல் நாயகி கழல் விழி அழகி மனக்கண்ணிலே நினைக்கும் முன்னே சொற்பனமாய் காட்சி தரும் சுந்தர வதனி அவள் புகழ் பாடுகின்ற அன்பர்களை என்றும் காக்குகின்ற நாயகி. அபிராமி பட்டருடைய வாழ்விலே பட்டதுன்பம் யார் பட்டார்கள், பட்டினத்தார் வாழ்விலும் பட்டதுன்பம் யார் பட்டார்கள், அப்படி நேசித்து உருகியவர்களை காக்கின்றவள் காளிகா காளிதாசனுக்கு அருள் செய்தவள் மூடனுக்கு அருள் செய்த நாயகி அல்லவா, வாய் பேச முடியாதவர்க்கு கூட கதைக்க வைத்த நாயகி அல்லவா, ஏழைக்கு அருள் செய்யும் பங்காள நாயகியாக மகாலட்சுமியாக பாற்கடலில் பாம்பனையில் பள்ளி கொள்ளும் பரந்தாமனோடு இருக்கின்றவளும் இந்த அன்னைதானே. அப்படி அற்புதங்கள் நிறைந்த நாயகியை சொற்பனமாக வழிபடுகின்ற ஒரு புண்ணிய நாள் இன்றைய நாள் மாத்தளை முத்துமாரி அம்பாளுடைய ரத உற்சவ நாள். கோலாகலமாக அம்பாள் ரதத்திலே ஏறுவதற்கு அந்த சிம்மாசனத்திலே இப்போது எழுந்தருளி இருக்கிறாள். பக்தர்கள் தோளிலே அம்பாளை சுமந்த வண்ணம் அம்பாளுடைய உட்பிரகாரத்திலே வருகின்ற அற்புதமான காட்சியை பார்க்கின்றோம். இன மத பேதமின்றி எல்லோரும் அன்னையை வழிபடுகின்றார்கள். கருட நாயகி காஞ்சிபுர பட்டுடுத்து திரிசூலம் கையிலே எடுத்து அன்ன கிளியை கையிலே வைத்த வண்ணம் அம்பாள் முத்து நாயகி நாயகி முத்துமாரியாள் புறப்படுகிறாள். தன் நகரை பார்ப்பதற்காக எத்தனையோ அன்பர்களுடைய துயரங்களை தீர்ப்பதற்காக அன்னை தேரேறி வர இருக்கிறாள். எங்கு தெரியுமா, மாத்தளை நகரை பார்ப்பதற்காக தன் அன்பர்களை நாடி செல்லுகின்ற நாளல்லவா. அழித்தலின் பொருட்டு அன்னை மாத்தளை முத்துமாரி அம்பாள் நர்த்தன நாயகன் ஆடுகிறான் பாருங்கள், சொற்பனமாய் ஆடுகிறான் பாருங்கள், பஞ்சமுக நாயகன் ஆடி வருகிறான் பாருங்கள், ஆடி ஆடி அசைந்து வருகிறான், அம்மையும் அப்பனும் உலகம் என்று சுத்தி வந்து மாங்கனி பெற்ற புதல்வன் ஆடுகிறான் பாருங்கள், கோலாகலமாக கும்பத்து நாயகன் ஆடுகிறான் பாருங்கள், தேவாதி தேவர்களும் தொழுகின்ற வேத நாயகன் முன்னிலையிலே நர்த்தனமாட சொற்பனங்கள் தமிழ் தந்த தமிழுக்கு உரித்தானவன் முருகன் அந்த தமிழ் தந்த நாயகன் வள்ளிதெய்வானை சமேதராக பெற அதற்கருகிலே சிவபெருமான் இந்த அண்டங்கள் காக்குகின்ற நாதன் கைலயம் கிரியிலே வாழுகின்ற நாயகன் அன்னையபழி அரணான் தேடி வந்து அருகொடுக்க நடராஜ கூத்தாடி வருகிறான் பாருங்கள், விண்ணும் மண்ணும் ஏற்குமா புகழ் சொல்ல, அவன் புகழ் அவன் மொழி மௌனமல்லவா, அவனை பேசாத நாள் இல்லை என்பர்கள், நித்தமொழி சுடரும் பித்தக நாயகன் அல்லவா, தேவாதி தேவர்களும் தொழுகின்றவன் தில்லையில் கூத்தாடிய பெருமான் அல்லவா, திருநீரை சுடலை நின்றாடும் பித்தன் என்று சுந்தர சொல்லுகிறார் அல்லவா, பித்தாப்புரை சூடி பெருமானே என்று பித்தனாக வர்ணிக்கப்படுபவன் அல்லவா, அப்படிப்பட்டவன் அருணங்கள் பார்த்து அருள் செய்ய பெறுகிறான், தருணங்கள் பார்த்து அன்பர்க்கு அருள் செய்ய இன்று மாத்தளையில் எழுந்தருளி இருக்கிறான். அதற்கருகிலே சண்டேஸ்வரர் வருகின்ற அற்புதமான சண்டேஸ்வரி வருகின்ற அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். எழில் கொஞ்சம் மாத்தளை நகர் அல்லவா, சைவ தமிழர்கள் வர்த்தகர்கள் வாழுகின்ற பெரும் இடமல்லவா, தமிழர்கள் செறிந்து வாழுகின்ற பிரதேசம் மாத்தளை. அந்த பிரதேசத்திலே இன்று கோலாகலமாக அழகாக அன்பர்கள் தோளிலே சுமந்து எல்லோருடைய மனங்களிலும் எல்லோருடைய முகங்களிலும் ஒரு புலாங்கிதம் மகிழ்ச்சி தெரிகிறது பாருங்கள். அன்னையை சுமந்து வருகிறேனே என்று தொண்டர்களுடைய முகங்களிலே சந்தோஷம் மலர்ந்திருக்கிறது. ஆமாம், சைவ சமய பண்பாட்டோடு வந்திருக்கிறார்கள் எல்லோரும், பார்ப்பதற்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது என்பர்களே, உண்மையிலே பாராட்டத்தக்க விடயமாக இருக்கிறது. நிச்சயமாக அன்னையானவள்
அழகாக சிம்மாசனத்திலே வருகின்ற அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். அழகுக்கு ஒவ்வாத அருமறைகள் தந்த நாயகியை மீண்டும் கலாபூஷணம் அவர்களுடைய அந்த நேரடி வர்ணனையை, அந்த தேவியை பற்றிய நேரடி வர்ணனையை நாங்கள் செவிமடுப்போம். இந்த கோலாகலமான வாழ் திருவிழாவிலே பஞ்சமுக விநாயகர் துள்ளி ஆடி வருகின்றார். தொப்பையப்பன் ஆடி ஆடி வந்தார். அத்தோடு அம்மையும் அப்பனும் காலை தூக்கி நின்று ஆடுகின்ற அப்பனுக்கு அம்மை தாளம் போடுமாறு அம்மையும் அப்பனும் துள்ளி ஓடோடி வந்தார்கள். அந்த காட்சியை காண கண்கள் ஆயிரம் வேண்டும். அது மட்டுமா, வள்ளி தெய்வான சமேத முருகப்பெருமான் அங்கே மயிலேறி வருகின்றான். மயிலேறி ஓடி வருகின்ற காட்சி எம்மையெல்லாம் மீசலிக்க வைக்கின்றது. சண்டீஸ்வரி எப்பொழுதுமே தியானத்தில் இருப்பவள். சண்டிகேஸ்வரி எப்போதும் தியானத்தில் இருப்பது நந்தி. கருவறையை நோக்கி அமர்ந்திருப்பவன் நந்தியம் பெருமான். அதுபோலவே இறைவனை எந்த நேரமும் மனதிலே வைத்து போற்றுகின்றவள் சண்டிகேஸ்வரி. அவளும் அம்பிகையினோடு ஆடி பாடி வந்திருக்கின்ற காட்சியை காண வேணும். மாத்தளைக்கு ஒரு முறை வர வேணும். அங்கே மாத்தளையிலே நடைபெறுகின்ற இந்த தேர்திருவிழாவை காண வேண்டும். இந்த தேர்திருவிழா என்பது சங்காரம். நம்முடைய பாப தோஷங்களையெல்லாம் சங்காரம் செய்வது இந்த தேர்திருவிழா. அம்பியை செம்பட்டு உடுத்து அருகிலே ஒரு வாள், அதனை கொண்டு ஆடியும் பாடியும் ஓடி வருகின்றாள். பக்த கோடிகள் அரோகரா என்று சொல்ல, அம்பியை நானே இங்கே வந்து உங்களுடைய கஷ்ட துன்பங்களை எல்லாம் போக்குவேன் என்று சொல்லி ஓங்கார நாகைக்கு ஓடி வந்து வருகின்றாள். அந்த காட்சியை பாருங்கள். அவளுக்கு அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமலர்கள் பழகிச்சு வந்த வதாம்பியத்தாள் என்பர் அபிராமிப்பட்ட. அப்படியாக அவளுடைய அழகை காண வேண்டுமென்றால் மாத்தளைக்குத்தான் ஓடியோடி வர வேண்டும். அவளுடைய முகத்திலே இருந்து வெளிப்படுகின்ற அந்த அருளாட்சி எங்குதான் மக்கள் இருந்தாலும் அன்னியை நினைந்து வழிபட்டு விட்டால் அந்த அன்னையினுடைய அருள் அவள் நமக்கு கிடைத்துவிடும். அப்படியாக அவள் செம்பட்டு உடுத்து வலது காலை மடித்து வைத்து இடது காலை கீழே தொங்க விட்டு சூலத்தை ஏந்தி ஆடி வருகின்ற காட்சி நம்மையெல்லாம் மீசலிக்க வைக்கின்றது. தேவாதி தேவர்களும் வந்து இந்த மாசி மகத்திலே அம்பிகையை தொழுகின்ற ஒரு காட்சி. மாசியிலே மகன் மக நட்சத்திரம் மிகவும் சிறந்தது. மாதங்களிலே மாசி மார்கழி மிகவும் சிறந்த மாதங்கள். மாசியிலே கடலாடல் கங்கையாடல் என்பன நடைபெற்று வருகின்றன. இந்த மாசி மக நன்னாளிலே அம்பாள் சகல உயிர்களுக்கும் அருள் புரிவதற்காக இங்கே வந்து இங்கே யாக மண்டபத்திலே எல்லோருக்கும் அருள் புரியும் வண்ணம் காட்சி தந்து கொண்டிருக்கின்றாள். அருளை பொழுந்து கொண்டிருக்கின்றாள். அடியார்கள் அரோகராக என்று சொல்ல அன்னை அங்கும் இங்குமாக பார்த்து கொண்டிருக்கின்ற காட்சி எம்மையெல்லாம் மீசலிக்க வைக்கின்றது. அழகிய மலர்களினால் ஆன மாலைகள் அன்னை எத்தனையோ விதமான விலமதிக்க முடியாத ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு வந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட அன்னை அந்த கோலாகலமாக வந்திருக்கின்ற வேளையிலே மங்கள வாத்தியங்கள் ஒரு பக்கம் முழங்க நாகஸ்வரம் அம்மைக்கு ஏற்றவாறு ஓசை பரப்ப பக்தர்களின் கரகோஷங்கள் அரோகராக என்று சொல்ல பக்த கோடிகளின் பஜனைகள் அம்பாளுக்கு தேவகானம் போல் அமைந்து விடுகின்றது. அன்னை அப்படியாக வருகின்ற இந்த காட்சி பஞ்ச ரதங்களிலே அன்னை வரப்போகின்றார்.
விநாயக பெருமான் முதலிலும், அடுத்து சிவன் பார்வதி, அதை அடுத்து வள்ளிசாமியர் சுப்பிரமணியர், அம்பி அன்னை முத்துமாரி தேரேறி வருகின்ற காட்சி. முத்துமாரி அம்மனை தொடர்ந்து சண்டிகேஸ்வரி அந்த தேரிலே வரப்போகின்றாள். சற்று வேளையிலே அம்பியை வெளிவீதி உலா வந்து தேரேறப் போகின்றாள். இந்த நேரத்திலே நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? அம்பியை நினைந்து, அம்பியை நினைந்து பாட வேண்டும். அம்பியை நமக்கு எல்லாவற்றையும் தருவார். தலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடி வாராத நட்டும் கன்றாத வளமையும் குன்றாத கிழமையும் கழுபுணிகளாத உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் போனாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்ய நின்பாதத்து அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயில் கொள்மாயினது தங்கையே ஆதிகடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே என்பார் அபிராமிப்பட்டர். அப்படியாக அம்பிகை எங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் தந்து கொண்டிருக்கின்றாள். அவளை நினைந்து விட்டால் கலையாத கல்வி, குறையாத செல்வம், கபடுவாராத நட்பு, கன்றாத வளம், குன்றாத இளமை, கழுவுணியில்லாத உடல், சரியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், அத்தனையும் அள்ளி தந்து விடுவாள் அந்த அம்பிகை. ஒரு கணப்பொழுதிலே அவளை நினைந்து விட்டால் இந்த சகல வளங்களும் நமக்கு கிடைத்துவிடும். அதனால் அன்றோ நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் ஓடோடி வந்து அம்பிகையை தொழுதபடி நிற்கின்றார்கள். கை கூப்பியபடி இருக்கின்றார்கள். மேசிலித்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள். அன்னை அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றாள். பெரிய பாரத்தை சுமந்து வந்தவர்கள் அதையெல்லாம் போக்கி சருகாகி விடுகின்றார்கள். பஞ்சாகி நிற்கின்றார்கள். பாவதோஷங்களை நீக்குவள் அந்த அன்னை. எத்தனை எத்தனை பாவங்களை செய்தாலும் ஒருமுறை மாத்தளைக்கு வந்து அம்பிகையினுடைய அருட்காட்சியை கண்டுவிட்டால் அந்த பாவங்கள் அத்தனையுமே அழிந்துவிடும். நாங்கள் உணர்ந்து இந்த அபிராமிப்பட்டனுடைய 100 பாடல்களையுமாவது இந்த நேரத்திலே பாடிக்கொண்டிருக்க வேண்டும். அவள் நம்மை நம்முடைய கஷ்ட துன்பங்களை நீக்கிவிடுவாள். சிறப்பாக அன்னை மாத்தளை முத்துமாரி அம்பாளுடைய புகழோடும் அன்னையினுடைய அற்புதங்களையும் அழகாக செப்பி இருக்கிறார் எங்களுடைய கலபூஷணம் நயினி சுப்பிரமணியம் கனகரத்தினம் ஐயா அவர்களுக்கு. எல்லாம் வெல்ல அம்பாளுடைய அனுக்கிரகம் கிடைக்க வேண்டும். நிச்சயமாக இன்றைய நாள் எல்லோருடைய வாழ்விலும் ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற மும்மலங்களை அழித்து ஆண்டவன் ஆரோகணிக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு நல்ல நாள் இன்று. நல்லொரு நாள் விஜய வருடத்திலே மாசி மக நாளிலே அம்பாள் ரதத்திலே ஏறி ஆரோகணிக்கின்ற அற்புதமான காட்சி இந்த விஜய வருடம் நிறைவுறுகின்ற தருணம். புதியதொரு வருடத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே எல்லோருக்கும் அம்பல்ல மாத்தளை தன்னில் இருந்து அருள் கொடுக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தினுடைய கருணையே வடிவமாக கற்பக வெள்ளியாக சொற்பனங்கள் தந்தருளும் நாயகியினுடைய திருத்தலத்திலே கோலாகலமாக ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற மும்மலங்களை அகற்றி நமக்கெல்லாம் சுபிட்சமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க அன்னை முத்துமாரியினுடைய திருத்தாள்களை பணிந்து கொண்டு அன்பர்கள் திருத்தலத்திலே கூடியிருக்கின்ற அற்புதமான காட்சியை பார்க்கின்றோம். இலங்கா புரியில் மலையக மக்களினாலே பெரிதும் வழிபட்டு வருகின்ற
அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தினுடைய ராஜகோபுரத்தை பார்க்கிறோம். கோபுரம் கோடி தரிசனத்தை திறக்கூடியது. அந்த வாயுர் கோபுரத்தை பார்க்கின்ற போதே அந்த அன்னையினுடைய அற்புதத்தை பிரதிபலிக்கின்றது. அந்த ஒவ்வொரு ஓவியங்களும் உயிரோட்டமுள்ள ஓவியங்களாக நமக்கெல்லாம் காட்சி தருகின்றது. நிச்சயமாக எழில் கொஞ்சம் பிரதேசத்திலே அன்னை குடிகொண்டு அருளாட்சி செய்கின்றாள். உத்தமியால் தானுரைந்து இருக்கின்ற இடமாக இந்த இடம் போற்றப்படுகின்றது. இந்த இடத்திற்கும் தமிழகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. தமிழகத்திலே இருக்கின்ற ஆலயங்களை ஒத்தவையாக இந்த ஆலயங்கள் அமைந்திருக்கின்றது. அன்னையினுடைய திருத்தாள்கள் எல்லோரும் எந்த மதம் சார்ந்தவர்களும் மத வேறுபாடின்றி வழிபடுகின்ற ஒரு புனித திருத்தலமாக இந்த தலம் பிரதிபலிக்கின்றது. காஞ்சிபுர பட்டுடுத்து பாடகைக்காய் தரதரான ஆடிவர திரிசூலம் கையிலே ஏந்தி கற்பகவல்லியால் சொற்பனமாக தேரேற இருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்க்க இருக்கின்றோம். கிராமிய தெய்வ வழிபாட்டிலே அன்னை முத்துமாரிக்கு முதலிடம் கொடுக்கப்படுகின்றது. ஏனென்றால் காத்தவராயன் என்று சொல்லப்படுகின்ற காத்தவராயனுடைய தாயாக திகழ்கிறாள். தாய் சொல்லை தட்டாத மகன் என்ற தத்துவத்தை உலகத்துக்கு வியப்பூட்டிய ஒரு வரலாறு சிந்தனடை கூத்துவாக காத்தவராயனிலே சொல்லப்படுகின்றது. அந்த காத்தவராயனிலே போற்றப்படுகின்ற தாயானவள் முத்துமாரியாக வர்ணிக்கப்படுகிறாள். அன்றைய காலமே கிராமிய தெய்வ வழிபாட்டிலே முத்துமாரிக்கு முதலிடம் இருந்திருக்கிறது. அந்த வழிபாடு இன்று இந்த திருத்தலத்திலே நடைபெறுகின்றது. உண்மையில் அலை கடலிலே துயிலுகின்றாள் நயனையில் நாகபூஷணியால், பாம்பனையில் பள்ளி கொள்ளுகின்றாள் நயனை நாகபூஷணியால். எல்லாம் வெல்ல இந்த மாத்தளை முத்துமாரியை நாங்கள் பார்க்கின்ற போது அம்பாள் வேப்பிலே மேலே பஞ்சனை கொள்ளுகிறாள். ஏனென்று சொன்னால் முத்துமாரி அம்மனுக்கு வேப்பிலைதான் கைப்பிடியாக இருக்கிறது. அவள் ஊர்தோறும் குறிசொல்லும் நாயகியாக பெறுபவள் இந்த முத்துமாரி அம்மன். ஏனென்று சொன்னால் கிராமிய தெய்வ வழிபாட்டிலே குறிசொல்லுகின்ற மரபு இருக்கிறது. அந்த மரபை தரணியிலே ஓங்கச் செய்தவள் அன்னை முத்துமாரி. முத்துமாரியினுடைய சாராம்சமாகத்தான் அந்த குறிசொல்லுகின்ற வழக்காறு உலக மக்களிடையே தோற்றம் பெற்றது. அது மாத்திரமல்ல, தாயை நினைந்து வழிபடுகின்ற உடுக்கையோடு சேர்ந்த பஜனை பாடல்கள் மற்றும் ஆனந்த கூத்து சம்பந்தப்பட்டதை நாங்கள் பார்க்கின்ற போது அந்த கூத்து கூட அன்னை முத்துமாரியை தழுவியதாகத்தான் காணப்படுகின்றது. அன்னை முத்துமாரி திருத்தலத்திலே பார்க்கிற போது உடுக்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒளிநாதம் அங்கு போற்றப்படுகின்றது. உடுக்கொலி பிரதிபிம்பமாக இருக்கிறது. உடுக்கொலியின் ஓசையில் உலகமெல்லாம் படைத்தவள் இந்த மாரி என்ற பாடல் மூலமே நாங்கள் அம்பாளுடைய சிறப்பை, முத்துமாரியினுடைய சிறப்பை நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இன்னொரு விடயத்தை இங்கே கூறிக்கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால் சின்னமுத்து என்று சொல்லப்படுகின்ற முத்து கூட அந்த அம்பாளுடைய நோயாக கருதப்படுகிறது. கொப்பளிப்பான் போன்ற நோய்கள் வந்தால் ஒருவரை படுக்கையிலே வைத்து வேப்பிலை சந்தனம் மஞ்சள் போன்றவற்றினாலே வழிபாடு அவரை அந்த இடத்திலே படுக்கையிலே வேப்பிலை சாத்தி படுக்க வைக்கின்ற மரபு கிராமிய வழிபாட்டிலே இருந்து இன்று வரையும் பின்பற்றப்பட்டு வருகின்றது. அதுதான் சாராம்சமாக முத்துமாரியினுடைய வழிபாடு தோற்றம் பெற்றிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, ஆனந்த கூத்தாடி நாயகியை வழிபடுகின்ற ஒரு மரபும் இருக்கிறது. குறி சொல்லி வழிபடுகின்றது. அதாவது அன்றைய காலத்திலே வாழ்ந்த கிராமிய மக்கள் குறி சொல்லுகின்ற இடத்தை நாடி செல்வார்கள். இன்றும் அந்த மரபு இருக்கிறது.
ஏனென்றால் ஒரு காரியம் நடைபெற வேண்டுமாக இருந்தால் குறி சொல்லி அதன் மூலமே அவர்கள் அந்த பலனை பிரதிபலனை எதிர்பார்ப்பார்கள். அந்த வழிபாடு தான் அங்கே மிச்சப்படுகின்றது. ஆமாம், பஞ்சமுக நாயகன் நர்த்தன நாயகன் சந்திரனுக்கே நடனமாடி காட்டிய நர்த்தன நாயகன் இப்போது வெளிவீதி உலா வருகின்றான். ஆமாம், அன்பர்கள் தோளிலே சுமந்து அழகாக வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். வேலவன் வருகிறான், தந்தைக்கு உபதேசம் செய்தவன் அல்லவா. வள்ளி தெய்வானி சமேதராக வேல்கொண்டு வினையறுக்க தேரிலே ஏறுவதற்காக அண்ணனுக்கு அருகிலே தம்பி வருகிறான், எங்கள் வினைகளெல்லாம் மறத்திட வருகிறான். ஆமாம், ரஞ்சனியாக வருகிறான் எங்கள் சிவனார், எம் துயரெல்லாம் தீர்த்திட அரணார் சமேதராக வருகிறார், துன்பங்கள் நீக்கி நமக்கெல்லாம் விடுவி தர மாத்தளைதனில் மாசி பகவானை இந்த புனித நாளிலே அற்புதமாக விரை இருக்கின்ற அற்புதத்தை பார்க்க இருக்கின்றோம். அதற்கருகிலே அன்னையவள் சிம்மாசனத்திலே இருந்து வருகிறாள், திரிசூலங் கையெடுத்து வருகிறாள், எம் தீர்க்கவினை தீர்த்திட வருகிறாள், பச்சை கிளி ஏந்தி வருகிறாள், எம்மை பாசமுடன் நனைத்திட